அல்லேலூயா கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தினாலே ஆண்டவரும் அருமை இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உன் அனைவருக்கும் காலையில வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதிகாலை தோறும் மனிதனாம் அண்ணா என்கிற தியானத்திலே நாம் ஒவ்வொரு நாளும் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இரண்டு நாட்களாக நாம் தியானித்தோம். கர்த்தர் நம்மோடு கூட இருந்தால், யோசியப்போடு கூட கர்த்தர் இருந்ததினாலே முதலாவது அவருடைய வாழ்க்கையில பார்க்கும் பொழுது தேவனிடத்திலிருந்து தயவு கிடைத்தது, இரண்டாவது பார்க்கும் பொழுது தேவனுடைய ஆசீர்வாதம் இருந்தது என்று பார்த்தோம். இன்றைய நாட்களிலே யோசியப்போடு கர்த்தர் இருந்ததினாலே அவர் தேவனாய் கர்த்தர் அவருடைய காரியங்கள் எல்லாம் வாய்க்க செய்கிற தேவனாய் இருக்கிறார். தேவனாய் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது நாம் செய்கிற காரியங்கள், நாம் பிரயாசப்படுகிற காரியங்கள், நாம் பிரயாசப்படுகிற ஒவ்வொரு காரியங்களையும் தேவனாய் கர்த்தர் வாய்க்க செய்ய அவர் நல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. என்னோடு கூட திருப்பி கொள்ளுங்கள். அதியாமத்தின் புஸ்தகம் 39 அதிகாரத்திலே 2 வசனத்தையும் 3 வசனத்தையும் வாசிக்கிறேன். கர்த்தர் யோசியப்போடு இருந்தார், அவன் காரிய சுத்தியுள்ளவனானான். அவன் எகிப்தினுடைய எகிப்தினாகிய தன் எஜமானுடைய வீட்டில இருந்தான். கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும், அவன் செய்கிற காரியம் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு. அல்லேலூயா. நாம் செய்கிற காரியங்களின் நிமித்தமாக, நாம் செய்கிற பிரயாச நிமித்தமாக, நாம் செய்கிற வேலைகளின் நிமித்தமாக, நம்முடைய நிமித்தமாக அந்த காரியங்கள் எல்லாம் தேவனாய் கர்த்தர் வாய்க்க செய்கிறவர மாத்திரமல்ல, அவைகளை யார் காண்கிறார்கள் என்றால் நமக்கு நிமித்தமாக நாம் வேலை செய்கிற இடத்திலே கூட பார்க்கும் பொழுது நம்முடைய எஜமான்கள், நம்முடைய நம்மேல் அதிகாரம் உள்ளவர்கள், நமக்கு மேல் உள்ளவர்கள் பார்க்கும் பொழுது இவர்களோடு கர்த்தர் இருக்கிறதுனாலே இவர்கள் செய்யறான காரியங்களை வாய்க்கிறது என்று யார் அறிவார்கள் என்றால் நம்முடைய எஜமான்கள் அறிவார்களாம். அல்லேலூயா. யோசேப்பு நிமித்தமாக, யோசேப்போடு கூட கர்த்தர் இருந்ததினாலே அவருடைய காரியங்கள் எல்லாம் வாய்த்தது, அவர் செய்தான காரியங்களை வாய்த்தது. நம்மோடு கூட கர்த்தர் இருக்கிறதுனாலே நாம் செய்கிறான காரியங்களை தேவனாய் கர்த்தர் வாய்க்க செய்கிற தேவனாயிருக்கிறார். ஆதியாகமம் 39 உணர் வசனத்தை வாசிக்கிறேன். கர்த்தர் அவனோடு இருந்தபடியினாலும், அவன் எதை செய்தானோ அதை கர்த்தர் வாய்க்க பண்ணினபடினாலும், அவன் மசமாயிருந்த யாதொன்றையும் குறித்து சிறைச்சாலை தலைவன் விசாரிக்கவில்லை. அல்லேலூயா. நாம் எதையெல்லாம் செய்கிறோமோ, நாம் எதையெல்லாம் செய்து கொண்டிருக்கிறோமோ, அது எல்லாவற்றையும் தேவனாய் கர்த்தர் வாய்க்க செய்கிற தேவனாய் கர்த்தர் நல்லவராயிருக்கிறார். ஆவேதான் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 26 அதிகாரத்துல பார்க்கும் பொழுது 26 அதிகாரம் ஈசாக்கு குறித்து தேவனாய் கர்த்தர் சொல்கிறார், ஈசாக்கு அந்த தேசத்துல விதைவித்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினாலே அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். அவன் ஐஸ்வரமாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. தேவனாய் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது நாம் செய்கிறான எல்லா காரியங்களையும் வாய்க்க செய்கிறவராயிருக்கிறார். அவர் அந்த தேசத்துல பஞ்சம் இருந்தது, அந்த தேசத்துல மழை இல்லாமல் இருந்தது, ஆனால் ஈசாக்கு விதைவித்தான். காரணம், கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், அவர் அழைத்த தேவன் உண்மையுள்ளவர், நீ கேராரிலே குடியிரு என்று தேவனை கர்த்தருக்கு முன்பாக பார்க்கும் பொழுது ஆதியாகமம் 26:2 பார்க்கும் பொழுது கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நீ எகிப்து போகாமல் நான் உனக்கு செல்லும் தேசத்தில் குடியிரு, ஈசாக்கு கேராலை குடியிருந்தான் என்று பார்க்கிறோம். அவன் கேராலையில் குடியிருந்தான், அந்த தேசத்திலே விதை பெய்ததான் தேவனாய கர்த்தர் 100 மடங்கு பலனை கிடைக்க செய்தார். ஹல்லேலூயா. 28 வசனத்தை கூட பார்க்கும் பொழுது, நிச்சயமாய் அதற்கு அவர்கள், நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார் என்றும் என்று கண்டோம், ஆகையால் எங்களுக்கும் உமக்கும் ஒரு ஆணை ஏற்பாடு உண்டாக வேண்டும் என்று நிர்ணயம் பண்ணிக்கணும். ஏன் என்றால் இங்கே பார்க்கும் பொழுது ஏசாக்கு துறவு வெட்டுகிறார். ஒவ்வொரு துறவாக வெட்டும் பொழுது அங்குள்ள ஜனங்கள், அங்குள்ள எல்லா தேசத்தின் ஜனங்களும் அதற்கு விரோதம் வருகிறார்கள். ஆனால் ஒவ்வொரு துறவாக வெட்டும் பொழுது அவன் அந்த ஒவ்வொரு துறவாக வெட்டி கொண்டு வருகிறான். அந்த துறவையெல்லாம் வெட்டும் பொழுது இது எங்களுடைய துறவு, இது எங்களுடைய நிலம் என்று சொல்வார்கள். அப்படியாக ஒரு விசையாக துறவை வெட்டி கடைசியில ஒரு துறவை வெட்டும் பொழுது அதுல தண்ணீர் வந்தது, எல்லா துறவையும் தண்ணி வந்தது. ஆனால் எல்லா துறவையும் அவர்களோடு போராடினார்கள். ஆனால் கடைசியாக அவர்கள் சொல்கிறார்கள், கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்று அறிந்து கொண்டோம். நாம் செய்கிறான காரியங்களிலே, நாம் எதை செய்தாலும் கர்த்தராகிய தேவன் வாய்க்க செய்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. ஈசாக்கோடு கூட கர்த்தர் இருந்ததினாலே அவன் ஒவ்வொரு காரியங்களை செய்யும் பொழுது தேவனை கர்த்தர் வாய்க்க செய்து அவனோடு கூட கர்த்தர் இருக்கிறார் என்று அந்த கேரானூரில் இருக்கிறான எல்லா ஜனங்களும் அறிந்து கொண்டார்களாம். நம்மோடு கூட தேவனாய் கர்த்தர் இருக்கிறான் என்று நாம் செய்கிறான காரியங்களில் நாம் எதை செய்தாலும் தேவனாய் கர்த்தர் அந்த காரியங்களை வாய்க்க செய்கிறாரோ மாத்திரமல்ல, நம்மோடு கூட இருக்கிறார் என்று நம் நிமித்தமாக நம்முடைய பட்டணத்தார், நம்முடைய சுற்றுப்புறத்தார், நம்முடைய தேசத்தின் ஜனங்கள் எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். அல்லேலூயா. சிந்தனையோடு கூட நாம் ஜெபிப்போம். நீங்க நேசிக்க நல்ல தகப்பன, நாளிலும் அப்பா நீர் யோசிப்போடு கூட இருந்து அவனுடைய காரியங்கள் எல்லாம் வாய்க்க செய்தா இருக்கிறீர்கள் ஏசப்பா. அவன் எதை செய்தானோ அந்த காரியங்கள் எல்லாம் வாய்த்தது என்று பார்த்தோம் ஏசப்பா. ஈசாக்கை குறித்து பார்க்கும் பொழுது அப்பா ஆமீனாண்டுப்பா, அந்த ஆமீனாலே பட்டணத்து ஜனங்களே சப்பா கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார் என்று அறிந்து கொண்டோம் என்று சொன்னார்களேப்பா. நீர் எங்கள் நிமித்தமாக சூரியமிசப்பா, நாங்கள் செய்கிறான காரியங்களை
எல்லாம் வாய்க்க செய்து நீர் எங்களோடு கூட இருக்கிறீர் என்று எங்களுடைய ஜனங்கள் எங்கள் சுற்றுப்புறத்தார் எங்கள் தேசத்தின் ஜனங்கள் அறிந்து கொள்வார்களேப்பா. நீர் எங்களோடு கூட இயேசப்பா யோசேப்போடு கூட இருந்தீரப்பா, அதுபோல் எங்களோடு கூட இருந்தீசப்பா. எங்களுக்கு ஆமீ நாடரே, எங்களுடைய காரியங்கள் எல்லாம் வாய்க்க செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். இந்த நாட்டில் எங்களுக்கு அடிக்கிற பிரயாசங்கள், நாங்கள் செய்கிறான வேலைகள், நாங்கள் செய்கிறான காரியங்கள் எல்லாவற்றையும் நாம மயப்படுத்தணும் அப்பா. நீர் எல்லா காரியங்களும் வாய்க்க செய்ய ஆசிரியங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன்.